கார்டனிங் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா கீழே போய் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனுடைய பெல் பட்டன். இது வந்து ஜூன் ஜூலை மாதங்களில் காற்று நிறைய அடிக்கும், அதனால் வேப்ப முத்துக்கள் வந்து நிறையா உதிரும். இந்த வேப்ப முத்துக்கள் மூலமாக பயிருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வேப்ப முத்து பார்த்திங்கன்னா பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளையும் அழிக்கும், நோய்களையும் கட்டுப்படுத்தும், உரமாகவும் பயன்படும். அந்த மூணுமே ஒரு வேப்ப முட்டையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த வேப்ப முட்டையில் வந்து நல்லா உலர வச்சுக்கோங்க. பாருங்கள், ஈரப்பதம் சுத்தமாக இல்லாமல் நல்லா உலர வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அதில் வந்து எண்ணெய் வெளியேறும். இந்த எண்ணெய் மூலமாக தான் பூச்சிகள் நிறையா கட்டுப்படுத்த முடியும். இது இலையுதற்கூடிய பூச்சிகள் மட்டும் இல்லாமல் மண்ணுக்கடியில் கூடிய புழுக்களையும் கட்டுப்படுத்தும். நல்லா உலர வச்ச வேப்ப முட்டையை எடுத்து இந்த மாதிரி சின்ன உலக்கு, நான் உங்களுக்கு காட்டுறதாக சின்ன உலக்கில் பண்ணுறேன் பாருங்கள். இதில் போட்டு நல்லா இடித்து பொடியாக்கிடுங்க. அப்படி பொடியாக்குனா தான் தண்ணியில் வேகமாக கரையும். பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ எண்ணெய் ஊட்டிருக்கு, வேப்ப எண்ணெய் ஊட்டிருக்கு பாருங்கள். இந்த உடச்சதுலையும் பாருங்கள் வேப்ப எண்ணெய் ஊட்டிருக்கு பாருங்கள். காட்டுறேன் எவ்வளோ எண்ணெய் ஊட்டிருக்கு இதில் பாருங்கள். அடுத்தது வேப்ப முட்டையில் போகிறான், சின்ன பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி கேனில் நல்லா போட்டு வச்சுருங்க. போட்டதுக்கு வரமா நல்லா தண்ணி ஊற்றுங்க. நல்லா குளிக்கி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கரையும். இந்த உலக்கில் இந்த தண்ணியை கொஞ்சம் மேலே ஊற்றி இந்த உலக்கை நல்லா அலசி அதையே ஊற்றுனீங்கன்னா இது கூட எண்ணெய்கள் எல்லாம் நல்லா கலந்துடும். இதில் தண்ணி ஃபுல்லாக வெள்ளையாக மாறிடுச்சு. நான் ஊற்றும்போது தண்ணி வந்து கண்ணாடியாக இருந்தது, இப்போ வந்து வெள்ளை கலராக மாறிடுச்சு. வேப்ப முத்துக்கள் எல்லாம் கீழே தங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை பயன்படுத்தலாம். இப்போ தண்ணியை ஸ்ட்ரெயிட்டாக வேரில் கூட ஊற்றலாம். வேர் ஊற்றுறதுனால வேர்பூச்சிகள் இதெல்லாம் அழிக்கலாம். அப்புறமா இதை இலைகளை தெளிக்கிறது மூலமாக பூச்சிகளையும் சின்ன சின்ன நோய்களையும் அழிக்கலாம். இதை நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலமாக யூஸ் பண்ணி தெளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இதெல்லாம் என் வாழை தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு தெளிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் அதாப்பும் முத்து முத்து இருக்குது. இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செடியோட வேர்க்கு கீழே போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கார்டனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.